ஹலோ, சொல்லுமா தென்றல். அத்த, சித்து தூங்கிட்டானா? இல்லம்மா, சித்து முழிச்சுட்டு தான் இருக்கான். என்ன விஷயமா? என்னமோ தெரியல அத்த, எனக்கு சித்து நினைப்பாவே இருக்கு. அப்படியாமா? அப்ப நீதான் இப்ப சித்துவ நினைச்சிட்டு இருந்தியோ? அதான் என் பையனுக்கு இங்க பயங்கரமா குறையிருச்சோ. ஓ, நான் இங்க சித்துவ நினைச்சிட்டு இருந்தது அங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? பாத்துக்கோங்க அத்த, அவனுக்கு ஆபரேஷன் பண்ண உடம்பு, அதிகமா அவனை தும்மவோ இருமவோ விட்டுறாதீங்க. அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? இல்ல, நீ இப்ப அவனை நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் அவனுக்கு புறையரிச்சு போல இருக்கு. அத சொன்ன சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எனக்கு இங்க சாப்பிடவே தோணல அத்த, அதான் கால் பண்ண. சித்து சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா, இப்பதான் சாப்பிட வச்சேன். இனிமே மாத்திரை தான் கொடுக்கணும். நீ அவனை நினைச்சு கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கறேன். நீ நிம்மதியா சாப்பிடு. சரிங்க அத்த, நீங்களும் கரெக்டா சாப்பிடுங்க, நான் காலையில வந்து சித்துவ பாக்குறேன். சரிம்மா, சித்து கிட்ட பேசுறியா? கொடுங்க. ஹலோ சித்து, உனக்கு உடம்பு இன்னும் முழுசா கியூர் ஆகல, அதனால அடம் பிடிக்காம நேரா நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு போக முடியும். ஏய், என்னாச்சு சித்து? ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல. கொசுவா? இல்ல, இது சாதாரண கொசுதான், இத நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க, எனக்கும் லைட்டா தூக்கம் வருது. சரி சித்து, குட் நைட். தென்றல மாதிரி வயசு பொண்ணுங்களோட மனசெல்லாம் உன்ன மாதிரி அம்மாவுக்கு சுத்தமா புரியாது. பேசாம தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. ஓ, தூக்கம் வருதா? தூங்கு தூங்கு. உன் கனவுல கூட என் மருமக தென்றல் தான் வருவா. முறைக்காம கண்ணை மூடி தூங்கு, நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாப்போம். பாட்டிய விட சாரதா அம்மா தான் பெரிய தடையா இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஆகாஷ் சொல்ற, சாரதா அக்காவா? ஆமாமா, பாட்டி சொல்ற மாதிரி சாரதா அம்மா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால தான் இருக்காங்க. ஆகாஷ், உன் பாட்டி உன்னை குழப்பறதுக்காக ஏதேதோ சொன்ன கட்டு கதை இது.
மத்தபடி சாரதா அக்காக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்காது ஆகாஷ். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சாரதாமா அப்படி ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க. ஆகாஷ், எதை வச்சு நீ இப்படி உறுதியா சொல்ற? சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சாரதா அம்மாவே என்கிட்ட நேரடியா ஒத்துக்கிட்டாங்க. பாட்டி சொல்ற மாதிரி நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது உண்மையா இல்லையா? ஏமா அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க பாட்டி சொன்னது உண்மையா இல்லையா? சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டது உண்மையா இல்லையா? உண்மைதான். தென்றலுக்கு ஒண்ணு பிடிக்கல, இனி எப்பவுமே அவளுக்கு ஒண்ணு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, சித்து தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான். ஆனா அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறான். ஒரு அம்மாவா தென்றல சித்துக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்ட் சித்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சுமா? அன்னைக்கு நானும் அவனும் இங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி போற வழியில எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, அடக்கடவுளே. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட் சித்து நாளுக்கு நாள் ஐசியூல மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துல நேத்துதான் ஓரளவுக்கு கான்சியஸ் வந்து கண் முழிச்சான். ஆனாலும் அவன் இன்னும் முழுசா குணமாகல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அதான் அவனை கண் முழிக்க வச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அவன் சீக்கிரம் முழுசா குணமாகணும்னு அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். பிரார்த்தனை நிறைவேறும், கடவுள் சீக்கிரமே அந்த தம்பியை பூரணமா குணப்படுத்திடுவார், நீ கவலைப்படாத. அந்த பையனோட ராசி நட்சத்திரம் தெரியுமா? தெரியும் சாமி, பேரு சித்து, மேஷ ராசி. மேஷ ராசி நாமதேசிய அஸ்வினி நட்சத்திரானாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா. கடவுளே, முதல்ல சித்துவை கண்முழிக்க வச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஆனா சித்து என்ன பாவம் பண்ணா, அவனுக்கு ஏன் இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்த? அன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்றதுக்காக தானே சித்து என்ன ஓ இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான். அது அவ்வளோ பெரிய குத்தமா? அதுக்காகவா அவனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்த? அதுக்கு நீ பேசாம அந்த ஆக்சிடென்ட்ல என்ன சாவடிச்சிருக்கலாம். அத விட்டுட்டு நீ எதுக்கு சித்துவை தண்டிச்ச? சித்து ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைச்ச. ஒருவேளை கடைசி வரைக்கும் அவனுக்கு கான்சியஸ் வராம உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, அந்த நிமிஷமே நானும் செத்துருப்பேன். சித்து எனக்கு அவ்வளவு முக்கியம். என்ன பெத்தது என் அப்பா அம்மாவா இருந்தாலும் எனக்கு இப்ப உயிர் கொடுத்தது சித்து தான். அதான் நான் சொன்னேன், அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் சத்தியமா என் உயிரை விட்டுருப்பேன். சித்து எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அவனை சீக்கிரமா குணமாக்கிடு. என் அம்மா அப்பாவை விட, ஏன் உன்னை விட சித்து எனக்கு ஒரு படி மேலதான். தயவு செஞ்சு சித்துவுக்கு இனிமே ஒரு சின்ன ஆபத்தை கூட கொடுத்துறாத, என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா
சித்துவை பூரணமா குணமாக்கி அவன் நம்ம வீட்டுக்கு அனுப்பிவை. திரும்பவும் பழைய மாதிரி கலகலப்பா சிரிச்சு பேசி சந்தோஷமா நடமாடுற சித்துவை நான் சீக்கிரமா பார்க்கணும். பிளீஸ் என் வேண்டுதலை நிறைவேற்று. என் பழைய சித்துவை என்கிட்ட சீக்கிரமா திருப்பி கொடு பிளீஸ். என்ன சித்துவுக்காக தென்றல் எவ்வளவு உருக்கமா வேண்டுகிறார்? அவளை பொறுத்த வரைக்கும் பெத்த அம்மாவை விட அப்பாவை விட சாமியை விட தனக்கு சித்துதான் பெருசுங்கிறா. இதை எந்த அர்த்தத்துல சொல்றா? ஒருவேளை சிம்பத்தியில தன்னை மாரி தென்றல் சித்துவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? சித்து ஒரு வகையில உங்களுக்கு பிரதர், அதனால நீங்க அவனுக்கு செலவு பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பட் நான் உங்களுக்கு அப்படி இல்லல்ல. நானும் நீங்களும் யாரோ தானே? ஏதோ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்காக நீங்க பில் கட்டி உதவி பண்ணிருக்கீங்க. அத நான் திருப்பி கொடுத்துதானே ஆகணும். ஹாஸ்பிட்டல்ல நான் கேட்டு விசாரிச்சேன். எனக்காக நீங்க கட்டின பில் அமௌண்ட் 40,000 அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட் மொத்தமா என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா நான் அவ்வளோ வசதி இல்லாதவன். அதான் ஒவ்வொரு மந்தும் இந்த மாதிரி 10,000 கொடுத்து கொடுத்து கழிச்சிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, இந்தாங்க. என்ன தென்றல், பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறேன். உனக்காக நான் பில் பே பண்ண கூடாதா? நான் என்ன உங்களுக்கு வேண்டாத மனுஷனா? அப்போ நீங்க என்ன எனக்கு சொந்தமா? நீங்க எனக்கு எப்பவோ வேண்டாதவரா ஆயிட்டீங்க ஆகாஷ். இது நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே இதை நீங்க மறக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் யாரோ தான். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. என்ன மாதவி திடீர்னு வந்திருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சொல்லு மாதவி, என்ன விஷயம்? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கீங்கன்னு நம்ம மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பல. இப்போ ஆகாஷே சொன்னா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு. நீங்க ஆகாஷ் கிட்ட நேராவே சொன்னீங்களாமே, அது உண்மையாக்கா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்களே இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? ஆகாஷ் தென்றல எவ்வளவு விரும்புறாங்க உங்களுக்கே தெரியும்ல. தெரிஞ்சும் எப்படிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் உங்க பிள்ளை சித்துவேன் ஏன் பிள்ளையாதான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ஏன் பிள்ளை ஆகாஷ உங்க பிள்ளை மாதிரி நினைப்பீங்கன்னு நம்பினேன். நீங்க அப்படி நினைக்கல. அதான் என் புள்ள ஆகாஷ் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல. சென்றலுக்கு சித்துவ கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறீங்க? மாதவி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது. புள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. அதனாலதான் உன் பையனோட ஆசை முக்கியமா தெரியற உனக்கு சென்றலோட வாழ்க்கை முக்கியமா தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலக்கா. நான் உங்க அளவுக்கு படிச்சவ கிடையாது. நான் ஒரு சரியான தற்கொலை. எதுவா இருந்தாலும் எனக்கு புரியற மாதிரி நேரடியா சொல்லுங்க. எதுக்காக தென்றலுக்கு சித்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக மாதவி.
அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஆண்டாள் அம்மாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆகாஷ் அவங்க பாட்டி பக்கம் தானே நின்னா, தென்றல் பக்கம் நிக்கல. அன்னைக்கு மட்டும் ஆகாஷ் சுயமா முடிவெடுத்து அவங்க பாட்டியை மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு தென்றல் பக்கம் போயிருந்தான்னா, தென்றலுக்கும் அவனுக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிடும். நீ என்கிட்ட வந்து இப்படி கேட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது மாதிரி. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. இப்பவும் ஆகாஷ் அவன் பாட்டியை மீறி அவங்கள மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு சுயமா முடிவெடுத்து தென்றல் தான் முக்கியம்னு உறுதியா நின்னான்னா, நிச்சயமா நான் அதுல தலையிடவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டாள் அம்மாவால என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் வீணா போன மாதிரி தென்றல் வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு ஆகாஷால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா என் பையன் சித்து அப்படி இல்ல. தென்றலுக்கு ஒண்ணுன்னா என் பையன் என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஆகாஷ் தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பாட்டியை எதிர்த்து பேசுவானா? அப்படி ஒரு அதிசயம் என்னைக்காவது வாழ்க்கையில நடந்துருமா? தென்றல், நான் இப்பதான் வந்தேன். நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சாத்த. ஓ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் அத்த, நான் வீட்லயே சாப்பிட்டுதான் வந்தேன். சித்துவுக்கு வேணா கொடுங்க. எங்க என்ன விளையாடுறீங்களா? இப்பதானே அவ்வளவு பால் சாதம் கொடுத்தீங்க, அத சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குங்க. என்ன தென்றல், நீ சித்துக்காக பால் சாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமா அத்த. பரவாயில்லம்மா, சித்து மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? சித்து மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவாங்க? அத்த, இனிமே நீங்க சித்துவை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க. அப்படி போறதா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு போங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் அவனை பாத்துக்கிறேன். பாவாத்த, அவன் தனியா பாத்ரூம் கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க உங்களுக்கும் சித்துக்கும் சாப்பாடு செய்யறதுக்காக வீட்டுக்கு போறதா இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் வேணா இங்க வந்து சித்துவை பத்திரமா பாத்துக்கிறேன். சரியாத்த? சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல. இனிமே பாரு, நான் உனக்கு எத்தனை டைம் போன் பண்றேன் மட்டும். அம்மா, அவங்க ஏதோ ஒரு அக்கறையில சொன்னா நீ அவங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவங்க அவங்களோட வேலையை பார்த்த போதும். சித்து, எனக்கு உன்ன இங்க இருந்து பாத்துக்கறத விட வேற எந்த வேலையும் முக்கியமே இல்ல. அத்த, இவன் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வெளியே எங்கேயும் கிளம்பிடாதீங்க. நீங்க எனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், நான் உடனே இங்க கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா. நீ உன் பாட்டிய பத்தி யோசிக்காம சென்ட்ரலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ அப்பவும் நன்றி கடனாது இதுன்னு சொல்லி உன் பாட்டி பக்கம் தானே நின்ன. அந்த ஒரு விஷயம் தென்றல ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலதான் தென்றல் உள்ள சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சா. ஆகாஷ், தென்றல் மனசுல நீ திரும்பவும் இடம் பிடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிமா? சித்து மேல தென்றலுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அந்த அபிப்பிராயம் என்னைக்குமே காதலா மாறாது. சித்துவை எப்பவுமே தென்றல் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாப்பான். அப்படி இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு யாராவது உதவி பண்ணா அவங்களையும் தென்றலுக்கு பிடிக்கதானே செய்யும். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலமா?
ஆயிரம் இருந்தாலும் சித்து உனக்கு அண்ணன் தானே. அவன்கிட்ட நீ எந்த ஈகோவும் பாக்காம அவனை நல்ல விதமா கவனிச்சுக்கோ. அவனுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீ தேடி தேடி போய் அவனுக்கு உதவி செய். அப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, தெண்டலுக்கு மேல திரும்பவும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகாஷ். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி சித்துக்கு நான் என்ன உதவி பண்ணாலும் தெண்டல் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாமா. ஆகாஷ், எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தெண்டல் என்கிட்ட என்ன திரும்ப சொன்னா? அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே இதை நீங்க மறக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் யாரோ தான். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணாலும் தெண்டலுக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் வராதுமா. அப்படி சொல்லாத அக்கா. தெண்டல் மேல உனக்கு இருக்கிற காதல் உண்மையா இருந்தா அந்த காதலை தெண்டலவும் கூட திரும்பவும் சேர்த்து வைக்கும். அம்மா, தெண்டல் மேல எனக்கு இருக்கிறது உண்மையான காதல் தானம்மா? ஆகாஷ், அதை நீ தெண்டலுக்கு புரிய வைக்கணும். ஆகாஷ், எப்படிமா? இனிமேலாவது தெண்டல் விஷயத்த பொறுத்த வரைக்கும் நீ உன் பாட்டிய விட தெண்டலுக்கு தான் முக்கியத்துவம் தருவேங்கிறத தெண்டலுக்கு நீ தெளிவா புரிய வைக்கணும். தேவையில்லாம உன் பாட்டிக்கு நன்றி கடன் அது இதுன்னு யோசிக்காம தெண்டல் தான் எனக்கு முக்கியங்கிறத நீ சுயமா முடிவெடுக்கணும். அதே மாதிரி அத தெண்டலுக்கும் நீ தெரிய வைக்கணும். மூலமா உன் பாட்டி உன் மேல கோவப்படதான் செய்வாங்க. ஆனா தென்றல் உன்கிட்ட சமாதானமாயிடுவான். இங்க பாரு ஆகாஷ், இப்ப உனக்கு உன் பாட்டியோட கோவத்தை விட தென்றல சமாதானப்படுத்துறதுதான் முக்கியம். ஆகாஷ், அம்மா சொல்றத கேளுப்பா. இனிமே தென்றல் விஷயத்துல நீ உன் பாட்டிய சுத்தமா கண்டுக்காத. அப்பதான் தென்றல் உனக்கு திரும்பவும் கிடைப்பான். உன் பாட்டிக்கு உன்னோட காதலை விட உன்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வீம்புதான் முக்கியம். அதனால தயவு செஞ்சு இனிமே தென்றல் விஷயத்துல உன் பாட்டிய பத்தி யோசிக்கவே யோசிக்காத. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தென்றல் உன்கிட்ட சமாதானமாவா. சாரதாக்காவும் தெண்டல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணத்தை கைவிட்டுருவாங்க. இங்க பாரு ஆகாஷ், திரும்பவும் அம்மா சொல்றேன். தெண்டல் விஷயத்துல உன் பாட்டி உனக்கு ரெண்டாம் பட்சம் தானே. நீ சுயமா எப்ப முடிவெடுக்கிறியோ அப்பதான் தெண்டல் உனக்கு திரும்பவும் கிடைப்பா. நான் சொன்னத நைட்டு முழுக்க நல்லா யோசிச்சு பாரு ஆகாஷ். ஏய் நெல்லடி, உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடமில்லை. மரியாதையா உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. ஏய், ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. மரியாதையா போடு இங்க இருந்து. ஓடின்னு சொல்றேன்ல, போக மாட்டேன். Oh!
நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனும்? என்ன தப்பு பண்ணிய? எனக்கு பிடிக்காத அந்த தென்றலை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க நினைச்சதும், அதுக்காக என் பேரனை எனக்கு எதிராக திருப்பணும்னு நினைச்சதும் தப்பு இல்லையாடி உனக்கு? தப்பே இல்ல. என்னது? ஒரு அம்மாவா என் பிள்ளைக்கு எது சரின்றத நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பேரனை எனக்கு எதிராக திருப்ப நினைச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே இவ்வளவு தெனாவட்டா பேசுவேன். இனி நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ஓடி இங்க இருந்து. நீங்க போ, நான் போறதுக்கும் வா, நான் வரதுக்கும் நான் எந்த நாதியும் இல்லாத பழைய மாதவி கிடையாது. இப்ப எனக்கு ஒண்ணுன்னா ஏன்னு கேக்குறதுக்கு ஆகாஷ் சித்துன்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. பத்தாததுக்கு என் கூட பிறக்காத அக்கா சாரதா இருக்காங்க. ஏற்கனவே நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பினப்போ சாரதாக்காவும் சித்துவும் வீட்டுக்கு வந்து உங்களை ஒரு வழி பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, என் புள்ள ஆகாஷுக்கு தென்றல் தான் பொருத்தமான பொண்டாட்டி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்படி மிரட்டினாலும் சரி, இனிமே இந்த மாதவி பயப்பட மாட்டான். ஏ உயிரை கொடுத்தாவது ஆகாஷையும் தென்றலையும் ஒன்னு சேர்த்து வச்சே தீரும். இது சத்தியம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கமா. அப்பதான் என் பொண்ணுக்கு நிம்மதி. எனக்கும் ஆகாஷ்க்கும் இன்னும் மேரேஜ் பிக்ஸ் ஆகல. ஆனா கூடிய சீக்கிரம் பிக்ஸ் ஆயிடும். பிக்ஸ் ஆனதும் மொத இன்விடேஷன் உங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன். அப்படின்னா நீங்க இப்ப இன்விடேஷன் கொடுக்க வரலையா? சீக்கிரமா வந்து இன்விடேஷன் கொடுங்க. அப்பதான் அந்த ஆகாஷ் அடிக்கடி எங்க அக்காவை பார்த்து என்ன மன்னிச்சதுக்கோ என்ன மன்னிச்சதுக்கோன்னு சொல்லி தொந்தரவு பண்ணாம இருப்பாரு. இப்ப நீங்க இன்விடேஷன் கொடுக்க வரலனா வேற என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்றமா? அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க வேண்டிய மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அத நினைச்சு ஆகாஷ் இன்னும் அப்செட்டா தான் இருக்காரு. ஆனா நீங்க அப்படி இல்ல, அத ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆகாஷ இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு பிரதி உபகாரமா நான் உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ணலான்னு இருக்கேன். காம்பன்சேஷனா? என்ன காம்பன்சேஷன்? ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு மேரேஜ் நின்னு போனதுனால உங்களுக்கு இனி மாப்பிள்ள கிடைக்கிறத கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் பொருத்தமான ஒரு நாலஞ்சு மாப்பிள்ளைங்க எங்க ஆபீஸ்லயே ஒர்க் பண்றாங்க. நான் ஆல்ரெடி இந்த மாப்பிள்ளையோட போட்டோஸ் எல்லாம் உங்க நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டேன். நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே.
நான் அந்த மாப்பிள்ளைங்களோட போட்டோஸ் எல்லாம் என்னோட லேப்டாப்லயே ஸ்டோர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க மேரேஜ்க்கான செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். இவர் பேர் தருண், ஆபீஸ்ல சேல்ஸ் மேனேஜரா இருக்காரு. இவர் வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப நல்ல டைம். இவர் பேரு ராகேஷ். தாரா, நீங்க என்ன இன்டென்ஷனோட எனக்காக இப்படி மாப்பிள்ள தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த வகையிலயும் தடையா இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இருந்தாலும் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே என்னோட வாழ்க்கையில ஆகாஷ் திரும்ப வரவே முடியாது. அவரை தலைகீழ நின்னாலும் நான் அவரை மன்னிக்கவும் மாட்டேன், திரும்ப ஏத்துக்கவும் மாட்டேன். போதுமா? எனக்கு வேற யார் கூடையாவது கல்யாணம் ஆயிட்டா ஆகாஷ் என்ன மறந்துடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. அதானே உங்க இன்டென்ஷன்? அதுக்காக தானே இந்த மேட்சஸ் பாக்குற வேலையெல்லாம்? அது ஆகாஷ் இன்னும் பிடிவாதமா உங்களையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க அவரை தானே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அத விட்டுட்டு எதுக்கு எனக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கீங்க? எனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க என் அப்பா அம்மா இருக்காங்க தாரா. உங்களுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். ஓகேவா? நீங்க கிளம்பலாம். என்ன தாரா, இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? வேணும்னா நீங்க ஆகாஷ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த வகையிலயும் தடையா இருக்க மாட்டேன்னு கற்பூரத்துல அணைச்சு சத்தியம் பண்ணட்டுமா? இல்லனா ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணி ஆகாஷ நான் இனிமே ஏத்துக்கவே மாட்டேன்னு ஒரு பாயிண்ட் ஷீட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமா? சொல்லுங்க, என்ன பண்ணனும் தாரா? இல்ல, இட்ஸ் ஓகே. நீங்க இப்படி கிளியரா சொன்னதே போதும். தேங்க் யூ. நோ மென்ஷன். சீக்கிரமே உங்களுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க போற மேரேஜ் இன்விடேஷன் ரெடி பண்ணுங்க. அதை என் கண்ணால பாக்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்கேன். ரொம்ப சீக்கிரமே எங்க மேரேஜ் இன்விடேஷன் நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய் மா. பாய் பா. பாய்.
நான் ஆபீஸ்க்கு போறேன். நன்றி. எவ்வளோ ஒருத்தி வந்து ஆகாஷ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா, நீயும் அதுக்கு சரின்னு பல்ல கட்டிக்கிட்டு சீக்கிரமா பத்திரிக்கைய கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, வேற என்ன சொல்லணும்? இத பாரு, என்னைக்கு இருந்தாலும் ஆகாஷ் தம்பிக்கு நீ தான் பொண்டாட்டி, நீ மட்டும்தான் பொண்டாட்டி. உன் இடத்துல ஆகாஷ் தம்பி வேற யாரையுமே வைக்க மாட்டார். அப்புறம்